ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி மலைக்கு போறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் கிடைச்சிருக்கு. அன்ரிசர்வ்டு புக் பண்ணி விண்டோ சீட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா? என் சீட் அவ்வளவுதான் போயிருச்சு, ஒரு லேடி ஆக்குபை பண்ணிட்டாங்க. இந்த வண்டியில ரொம்ப கஷ்டங்க, அந்த வண்டியில டிராவல் பண்றது. வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? யாஸ் நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமா சேஃபா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் டிராவல் பிளாக் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த ட்ரெயின் அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி நீங்க தமிழ்ல பாட்டு வந்திருப்பீங்க. எஸ் இஸ் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி வரையும் போற சப்தகிரி எக்ஸ்பிரஸோட பிளாக் தான் இது. நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியே தான் போறேன். எதுக்கடா போறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்ல ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி மலைக்கு போறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் கிடைச்சிருக்கு. ஃபேமிலி கூட ஜாயின் பண்றாங்களா அப்படின்னா, ஆமாங்க, திருப்பதியில வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே மதுரையில இருந்து ஈரோடுல இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருப்பதியில ஜாயின் பண்ண போறேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க சாமி கும்பிட்றதுக்கு கன்வீனியன்டான டைம்ல இருந்ததுனால தான் இந்த ட்ரெயினை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் எஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆர்வி அண்ணன் ரூம்மேட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா விஷ்ணு குமார் தான் இருக்காரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சாரதியா வந்து நம்மளை சென்னை சென்ட்ரல் இறக்கிட போறாரு. என்ன ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிட்டேன்னா, ஓகே எஸ் இவரோட தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் போக போறோம். இனிமே வந்து அடிக்கடி என் பிளாக்ஸ்ல நிறைய இந்த முகரைய பாக்குற மாதிரி இருக்கும். சோ வாங்க நம்ம சென்னை சென்ட்ரல் போயிட்டே இருக்கலாம். அட் லாஸ்ட் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்கு ரீச் பண்ணிட்டோம். போயிட்டு டிக்கெட் எடுக்க போறோம். என்னடா அன்ரிசர்வ்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா அன்ரிசர்வ்டு தான். ஸோ டிக்கெட் எடுத்து ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம் வாங்க. ஆண் மக்களே, ஒரு வழியை நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நிறைய ட்ரெயின் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ எஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். அண்ட் அன்ரிசர்வ்டுன்னு சொன்னியே, டிக்கெட் எதுலடா எடுத்தேன் அப்படின்னா யூடிஎஸ் ஆப்பில் தான் எடுத்தேன். அங்கே இருந்தால் க்யூவை பார்த்தீங்கன்னா நான் மிரண்டுட்டேன். சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அதெல்லாம் லாகின் பண்ணி நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸை இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே ரிசர்வேஷன் டிக்கெட் மாதிரி நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் எஸ் ஒரு வழியாக நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வந்தாச்சு. அண்ட் சக்திபீர் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்மில் தான் நிற்குது. அண்ட் அன்ரிசர்வ் டிக்கெட்ன்றனால சென்ட்ரல் கோச் எதுலன்னாலும் ஏறிக்கலாம். பட் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, லோக்கோ என்ன கப்புள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா பார்க்க போகிறோம். நல்லா பார்த்தாச்சு, பின்னாடி எந்த லோக்கோவும் கப்புள் ஆகலை. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை நான் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம லோக்கோ என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நமக்கான லோக்கோ அரக்கோணமோட WIP 4 லோக்கோ தான் இன்றைக்கி நம்மளை வந்து சென்னையிலேருந்து ரேணிகுண்டா ஜங்ஷன் வரையும் புல் பண்ண போகுது. ஏன்னா பிகாஸ் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷனில் ரிவர்சல் இருக்குது. ஸோ ரேணிகுண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லோக்கோ கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. மேபி இந்த லோக்கோ கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரேணிகுண்டாவில் என்ன லோக்கோ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரெயினோட பீரோல் சார்ட்ஸை பார்த்துக்கலாம். எஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சீட்டு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேர் கார் கோச்சு தான், ஆனால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. நிறைய கோச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் ரிசர்வேஷன் ட்ரை பண்ணேன். நான் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 இருந்துச்சு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல பாஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோச்சை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டா நான் வந்து தக்கல் டிக்கெட்டு அந்த மாதிரி ரிசர்வேஷன் டிக்கெட்டே நான் போட்டுப்பேன். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டே நமக்கு கிடச்சிருச்சு. பட் அன்ரிசர்வ்டில் ஒரு விண்டோ சீட் அப்படின்ற போது வந்து ஒரு செம்ம லக்கு தான். அண்ட் வண்டி கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதியை நோக்கி போயிட்டே இருக்கலாம்.
பர்ஃபெக்ட்லி ஆன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6:25 சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினு கிளம்பிடுச்சு. எஸ் பர்ஃபெக்டாக ஆன் டைமுக்கு தான் வண்டி எடுத்திருக்காங்க. திருப்பதிக்கு ஆன் டைமில் போகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்டர்சர்வ் டிக்கெட் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் ஃபேர் அப்படின்றதுனால எனக்கு 70 rupees வந்துச்சு. இது ரிசர்வேஷன் கோச் அப்படின்னா 85 rupees ப்ளஸ் 15 வரும். அண்ட் இந்த வண்டிக்கான ஏசி கோச்சோட ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 295 வரும் ப்ளஸ் டாக்ஸஸ் IRCTCலே இல்லை மற்ற ப்ரைவேட் ஆப்ஸில் புக் பண்ணிங்க அப்படின்னா. அண்ட் இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரு. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ தாங்க ஜேர்னி. 3.5 hours தான் ஜேர்னி. ஸோ இந்த 3.5 hours ஒரு ஷார்ட் ஜேர்னி தான், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ வாங்க ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சூப்பராக பிளாக் எடுத்துக்காங்க. ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். என்னடா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அம்பத்தூர்ல நிக்குமான்னு கேட்டா, எஸ் அம்பத்தூர்ல இந்த வண்டி நிற்கும். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பர புத்தூர் அப்புறம் ஏகாம்பர குப்பம் அண்ட் தென் புத்தூர் அண்ட் தென் ரேணிகுண்டா அண்ட் தென் திருப்பதி. இந்த மாதிரி இத்தனை ஸ்டாப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே அவங்கள மீட் பண்ணுறேன். இந்த ட்ரெயினுக்கு சென்ட்ரல் ஏறின கூட தவிர அம்பத்தூர்ல தாங்க எக்கு தப்பா ஏறி இருக்குது. சீட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என் பேக் தெரியுது பார்த்தீங்களா, அந்த விண்டோ சீட்டு தான். தெரியாதனமா அன்ரிசர்வ்டு புக் பண்ணி விண்டோ சீட்டு கிடைக்கிறது தான் எவ்வளோ பெரிய லக்கு தெரியுமா. ஆன் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 7:10 திருவள்ளூர் ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்குது. வர வர கூட்டம் ஏறிக்கிட்டே தான் போகுது, ஒளியே இறங்க மாட்டேங்குதுங்க. நம்ம சீட்டு போகிற போக்கில் போயிடும் போல் இருக்குது. நான் வேற இங்கே இறங்கி வந்து வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேனா, அதனால் சீட்டு போயிருந்தேன் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் ஜேர்னி பற்றி சொல்லியா ஆகணும். கூட்டத்தில் ஒரு ஜாம் பேக் ஜாம் பேக்கடு கூட்டத்தில் விண்டோ சீட்டு கிடச்சிது எவ்வளோ கஷ்டம் தெரியும். பட் இருந்தாலும் அதில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் தான். ஸோ அரக்கோணமில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாமா இல்லை சும்மா ஜாக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அரக்கோணத்துக்கு ரெண்டு ஹால்ட்டு தான் இந்த ட்ரெயினுக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா.
போ. அவ்வளோ க்ரௌடு, இன்னும் அரக்கோணம் திருத்தணியில் இருந்து எத்தனை பேர் ஏற போகிறாங்கன்னு நிஜமாக தெரில. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்கடாக இருக்குது. இனி அடுத்து சாண்ட்விச் பேக்கடாக இருப்போதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பேசுறத விட மாறி வந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவ தான் தெட்டத்தை போச்சுடா. ஆன் டைம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:35 நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கு. இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பிரியிறோம். இத்தனை நாள் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம்லேருந்து காட்பாடி போன லைன் தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து திருத்தணி வழியாக போகிற ரூட்டில் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கு தப்பாக இருக்குங்க. எக்கு தப்பான்னு சொல்கிறதோட எக்கு தப்பு தப்பாக இருக்குது. ஸோ என் சீட் அவ்வளோதான் போயிடுச்சு. ஒரு லேடி ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஜாம் பேக்டு மாதிரி சாண்ட்விச் பேக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்னேன்ல, ஐயோயோ இந்த வண்டியில் ரொம்ப கஷ்டங்க அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது. எஸ் பர்ஃபெக்ட்லி ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி வந்தாச்சு. அண்ட் ஆன் டைமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு டிலேவும் கிடையாது. அண்டு செம்மா காண்டித்திட்டேன் இங்கே ஒரு கட்டத்தில். என் சீட்டை பேக் போட்டு தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் என் சீட்டை எடுத்து 2 நிமிஷம்தாங்க இறங்கி நின்னேன். அதுக்குள்ளே சீட்டை பிடிச்சி அக்கரம் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி போனா போயிட்டு போகுது, விடுங்க. நம்ம இதுவரை நிற்காத ட்ரெயினா. ஓகே, லெட்ஸ் சீ. திருத்தணி வந்தாச்சு. அண்டு திருப்பரங்குன்றம் டு திருத்தணி. இதுவரை நான் திருத்தணி கோயில் போனதே இல்லை. யாராவது கூட வரீங்களா அப்படின்னு கேட்கணும் தான் தோணுது. போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் தாங்க ஃபஸ்ட்டு கூட்டம் இறங்கி இருக்குது. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பர குப்பம், புத்தூர், அப்புறம் குடி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, சம்திங் எக்ஸாக்டாக தெரில. அண்ட் தென் ரேணிகுண்டா ஜங்ஷன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour நெருக்கி போக வேண்டியது இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ. இந்த கோச் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அண்ட் இந்த கோச்சோட சீட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பூச்சி விடுறதுக்காவது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம்.
அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஒரு கோச்சுக்கு வந்தாச்சு. அண்ட் சேகாம்பர குப்பம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு தான் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, பக்கத்து பிளாட்ஃபார்ம் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே மேலே இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சீனரிஸ். வாவ், இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது திருத்தணி தாண்டினதுலேருந்து. அண்ட் ஓகே, ஒரு சீட்டு நமக்கு பை லக்கீலி கிடச்சிருச்சு. அண்ட் அங்கே நம்ம உட்கார போகிறதில்ல, அது ஒரு விஷயம். என் பேகை வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டு கிடச்சிருச்சு. ஸோ பார்த்துட்ருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour ஒரு ஜேர்னி நமக்கு இருக்குது. ரேணிகுண்டாவில் போயிட்டு நமக்கு ரிவர்ஸில் இருக்கனால அந்த டைமிங் ஆகுது. ஸோ பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:30 ஆகுது. ஆன் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேமஸ் புத்தூர் கட்டு அந்த ஊர் தாங்க இந்த புத்தூர். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தெலுங்குல ரெண்டுலேயுமே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் பீப்புள் தெலுங்கு பீப்புளெலாம் மிக்சடாக இங்கே நிறையா இருக்கிறனால மேபி அங்கே இருக்கலாம். எப்படி நம்ம திருத்தணியிலேருந்தே ஸ்டார்ட் ஆன மாதிரி. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 110 km/h அந்த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு அந்த கேட்டகரியில் தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் டிலே எதுவுமே பெருசாக இல்லை, அதுதாங்க இந்த வண்டியில் ப்ளஸ்ஸு. ஆனால் தயவு செஞ்சு சனிக்கிழமை மட்டும் இந்த வண்டியில் அண்டர் சைடு எடுத்து வந்துடாதீங்க. மை கைண்ட் ரெக்வஸ்ட். நான் அனுபவப்பட்டேன், அதுமாதிரி நீங்கள் அனுபவப்பட்டுறக்கூடாது, அது ஒன்று தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு அண்டர் சைடு ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டால் வீக்கெண்ட்ஸில் ப்ரிஃபர் பண்ண வேணாங்க, அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். பர்ஃபெக்ட்லி ஆன் டைம். 8:55 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரேணிகுண்டா ஜங்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ரிவர்சல் இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஷார்ட்ல பார்த்துருப்பீங்கல்ல ஒரு ட்ராக்கு, அந்த ட்ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற ட்ராக்கு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்சும் இருக்குது, ரேக் ரிவர்சலும் இருக்குது, லோகோ சேஞ்சும் இருக்குது. ஸோ என்ன லோகோ பின்னாடி போய் கனெக்ட் பண்ணுறாங்க, சாரி பின்னாடி இப்போ முன்னாடி ஆயிடுச்சு, எந்த லோகோ முன்னாடி போய் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போங்க. இன்னைக்கு நமக்கான செகண்ட் ரிவர்ஸ் லோகோ ராயபுரமோட WAP 7 தாங்க. எஸ், ரொம்ப நாள் கழிச்சு சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு ராயபுரம் லோகோ வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. அதுவும் WAP 7 ஃபிட் பண்ணது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த WAP 4 கனெக்ட் ஆகிருக்குதா, அதை டீகபிள் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றது தான். ஸோ ரேணிகுண்டா விட்டு கிளம்பும் போது அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. எஸ், பின்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், லோகோ வந்து டீகபிள் பண்ணவே இல்லை, பட் ஆனால் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதே லோகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வரையும் வருது. அண்ட் அந்த லோகோ ரிவர்ஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வா வா வா, ஃபஸ்ட்டு டைமுங்க ஒரு புஷ்புல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த லோகோ டைப்பை வந்து இப்போ தான் பார்க்குறேன். வா. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட், ஒரே ஒரு ஏசி கோச், மொத்தமே 5 ரிசர்வேஷன் கோச்சஸ் தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. டியூ டு ஹை பேட்டர்னேஜா இல்லை ரிசர்வேஷன் லோ பேட்டர்னேஜா என்னன்னு தெரில, பட் நிறைய கோச்சஸ் அன்ரிசர்வ்டு தாங்க. அது மட்டும் நான் சொல்ல முடியும், கவுண்ட் பண்ண முடியல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் டைம் இல்லை அதுதான். ஸோ ரேணிகுண்டாவிலேருந்து டைமுக்கு ஒரு 5 டிலேவாக தான் கிளம்பியிருக்கோம். அண்ட் திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் நிறையவே கொடுத்துருக்காங்க, 9:40 தான் திருப்பதிக்கு டைமு. ஸோ எத்தனை மணிக்கு போகுது அப்படின்றத பார்ப்போங்க.
இது வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஸ்டாப்பிங் ஒன்றுமே வந்தது கிடையாது. திருப்பதி அவுட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கண்டி நிப்பாட்டி போட்டாங்க. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக தான் வந்துருச்சு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கண்டி நிப்பாட்டி போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரில, மேபி ஆன் டைம் போக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 நம்மளை இறக்கி விட்டுருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துருக்குது. 9:40 திருப்பதி வர வேண்டிய வண்டி 9:35 வந்துருச்சு. நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டாலும் ஓகே, 5 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துருக்குது, அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ திருப்பதி ஸ்டேஷன் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு அவுட்டர் கொடுக்குறேன். அட் லாஸ்ட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஸ்டேஷன் வந்துட்டோம். எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்டர் சைடில் ஜேர்னி பண்ண வேண்டியதாக இருக்குது. அட் லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கிடையாது, இது ட்ராவல் சீரீஸ் ஃபேமிலி விலாகாகவே வரப்போகுது. ஸோ தட் என் குடும்பம்லாம் மதுரையிலேருந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அடிக்கிற கலாட்டக்கள் அப்புறைகள் எல்லாம் சேர்ந்து இதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட அப்டேட்ஸ் தாங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பா 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 பா.